ஹாய் ட்ரேடர்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னதான் நம்ம ட்ரேடர்ஸ் வந்து சில டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கத்துக்கிட்டாலும், ஆனா இந்த என்ட்ரின்னு எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பெரிய வந்து ஒரு தடங்கள் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அதுவும் பிகினர்ஸா வந்து இப்ப வந்திருக்கிறவங்க ஓனா ஒரு டெக்னிக்கல் பேட்டர்னை கத்துக்கிட்டு ட்ரை பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து பிகினிங்ல ஒரு என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்னதான் 1000 அனலைஸ் பண்ணாலுமே ரியல் மார்க்கெட்ல என்ட்ரி எடுக்கிறதுல ஒரு பயம் இருக்கு. அப்படி பயம் இருந்ததுக்கு அப்புறமா, ஓ இது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம 1 or 2 கேண்டில் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த என்ட்ரி எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஏற்படுதுன்னா ஒரு ஸ்லிப்பேஜ் ஏற்படுது. ஆஸ் பர் நம்ம ட்ரேட் செட்டப் படி போனாலுமே ஐயோ ஒரு நம்ம ஆக்சுவலி நம்மளுடைய என்ட்ரி வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிள், ஆனா நம்ம இது ஒரு 2 கேண்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் போனதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு தயக்கங்கள் வந்து இருக்குது. சோ அப்போ இந்த தயக்கங்கள் வந்து எதனால வருது, இதை எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல என்னன்னா, நம்ம ஏற்கனவே எந்த டெக்னிக்கல் மெத்தட்ஸ் பத்தி எல்லாம் நான் சொல்ல வரல, இது வந்து நீங்க எந்த மெத்தட் வேணா யூஸ் பண்ணுங்க, ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்லயே அந்த என்ட்ரிக்கு ஏன் பயம் வருது, அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன, எந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பயப்படாம நீங்க என்ட்ரி எடுப்பீங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன் அந்த தயக்கம் வருது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இது நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் நம்ம நிறைய வந்து சொல்லுவோம், எனக்கு தெரியும் இதுதான் என்ட்ரி, ஆனாலும் வந்து சரி கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ண இன்னொரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு பாக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு இல்ல அப்படின்னா என்னன்னா, நம்ம நல்ல வேலை அது அன்னைக்குன்னு ஒரு நாள் திரும்பிடுச்சுன்னா என்னன்னா நல்ல வேலை நான் போல அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டவும் இருப்போம். பட் பொதுவா இது என்னன்னா, உங்களால ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன், உங்களால ஒரு டெக்னிக்கல் மெத்தடு நல்ல முறையில நல்லா உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ற அளவுக்கு நீங்க ஒரு பேக் டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா இந்த சந்தேகம் உங்ககிட்ட எப்பயுமே வராது. அதாவது நீங்க யாராவது ஒரு யூடியூப்ல சொல்லி நீங்க கேள்விப்பட்டு பண்ணும் பொழுதோ, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம எங்கேயோ ஒண்ணு பாத்துட்டு வந்து திடீர்னு ட்ரை பண்ணும் போதுதான் உங்களுக்கு இந்த 1008 சந்தேகம் வந்து இருக்கும். அப்ப அந்த சந்தேக துளியளவும் வராத அளவுக்கு நீங்க பண்ணணும்னா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த ட்ரேடிங் சிஸ்டத்தை நீங்க நேத்து பார்த்துட்டு இன்னைக்கு பண்ணதா இல்லாம நீங்க அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பேக் டெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த சந்தேகம்ன்றது வராது. சோ ஓகே, அப்ப அந்த பேக் டெஸ்ட் எப்படி பண்றது, இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வந்து பாத்துருக்கோம். இத வந்து ஒரு ரியல் டைம்ல இப்ப நான் ஒரு டெக்னிக்கல் மெத்தட் பேசுறேன் அப்படின்னா அது எனக்கு இருக்கிற கான்பிடன்ட் வந்து உங்களுக்கு என்னால வந்து புகுத்த முடியாது, இதுதான் என்ட்ரி அப்படின்ற குதிரா செவ்வாழை அப்படின்னு சொல்ற மாதிரி நான் வந்து அந்த என்ட்ரிக்குள்ள வந்துச்சுன்னா நான் வந்து என்ட்ரி எடுத்துடுவேன். இப்ப நான் அதை வந்து இன்னொருத்துக்கு சொல்லி அவங்க வரத்துக்குள்ள கொஞ்சம் லேட் ஆகும், அப்படியே சொன்னாலும் இது சந்தேகப்படுவாங்க அவங்க, அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அந்த டெக்னிக்கல் மெத்தட்ல கண்டிப்பா நீங்க சில காலங்கள் வாழ்ந்திருந்தா மட்டும்தான் அந்த டெக்னிக்கல் மெத்தட நீங்க பிலீவ் பண்ணி என்ட்ரி எடுப்பீங்க. இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் டெய்லியும் ஏதாவது ஒரு சேனல்ல ஏதாவது ஒன்னு பார்ப்பாங்க, அதை அடுத்த நாள் பண்ணுவாங்க, அந்த அடுத்த நாள் வந்து அது நெகட்டிவா போகும்போது இது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது எல்லாமே இதுதான் காரணம். அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது, டெக்னிக்கல் மெத்தட்ல யாரும் யாரையுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா நான் இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா, இது நல்லா தெரியும், இப்ப வந்து கிரிக்கெட் சீசன் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப வந்து நான் வந்து அம்பையர் நிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கீங்க, நீங்க வந்து ஒரு பிளேயர், நீங்க என்னுடைய ஃப்ரெண்டு, நான் வந்து இப்ப அம்பையர் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு பேட்ஸ்மேனா இருக்கீங்க, நான் தான் அம்பையர் பண்ணிட்டு இருக்கேன், யார் வேணா எப்படியாப்பட்ட பால் வேணா போடலாம், எந்த பவுலர் என்ன மாதிரி பால் வேணா போடலாம், ஆனா நீங்க அந்த பால் வந்த உடனே அந்த பாலை பார்த்த உடனே நீங்க கண்ணை மூடிக்கின்னு சுத்தனா மட்டும் போதும், கண்ணை மூடிக்கிட்டோ கண்ணை திறந்துகிட்டோ சுத்தனா மட்டும் போதும், நான் வந்து 6 குடுக்கறேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது, அது பவுன்சரா இருந்தாலும் சரி யார்கரா இருந்தாலும் சரி, நீங்க பாலை பார்த்து சுத்தனா மட்டும் போதும் உங்களுக்கு 6 அப்படின்றத நான் சொல்றேன். இது ரியல் டைம்ல சாத்தியமானு கேட்காதீங்க. நான் சொல்றது என்னன்னா, அங்க அம்பையர் நான் தான் நிக்கிறேன், நான் குடுக்கறேன், உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் சொல்றதுதான் அப்படின்னா நீங்க எவ்வளவு கான்பிடண்டா சுத்துவீங்க? உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, ஜஸ்ட் பேட்டை பார்த்து அது படலனா கூட பரவாயில்ல, நான் 6 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எல்லா பாலையுமே நீங்க வந்து கான்பிடண்டா வந்து சுத்துவீங்க. ஓ மேபி நீங்க சுத்தினதுல அது பட்டு 6 போனாலும் 6 தான், இல்லைனாலும் நான் தான் 6 கொடுக்க போறேன், அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எதனால அப்படி நீங்க இதை பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த பவுலர் மேல உள்ள நம்பிக்கை உங்க மேல உள்ள நம்பிக்கைலாம் கிடையாது. சோ அம்பையர் நம்பால் தான் எது பண்ணாலும் அவுட் கொடுக்க போறதுல 6 தான் கொடுக்க போறாரு. சோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வேலை சுத்துறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப உங்களுடைய பேட்ஸ்மேனா நீங்க டெக்னிக்கலா யோசிக்கிற எல்லா விஷயத்தையும் இங்க மைண்ட்ல கட்டுப்படுத்திட்டு நீங்க
ஓன்லி பேட்டை விடுறதுக்கு மட்டும் பார்ப்பீங்க, பேட்டை சுத்துறதுக்கு மட்டும் பார்ப்பீங்க. ஓகே, யூ வில் கெட் சிக்ஸ் ஃபார் ஆல் த பால்ஸ், அது என்ன பால் வேணா போட்டுட்டு போட்டோம் அப்படின்றது தான். ஸோ இந்த நம்பிக்கை எப்படி, என்ன நம்பி நீங்க இந்த மாதிரி பண்றீங்களோ அதே மாதிரி தான் உங்க ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு வரும்பொழுது அந்த சிஸ்டத்து மேல உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்னா, அது என்னுடைய சிஸ்டமோ யாரோ ஒருத்தர் சொன்ன சிஸ்டமோ இருந்தா கண்டிப்பா அதுல உங்களுக்கு நம்பிக்கை வராது. போலாமா வேணவா, போலாமா வேணவா அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் மைண்ட் எப்பயுமே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே அது போயிருக்கும், சில நாள் போகாம இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சோ அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், சோ ஒரு பேக் டெஸ்ட்ன்றது ஒரு சிஸ்டத்துல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இதை பத்தி நான் வேற ஒரு வீடியோல வேற ஒரு டேட்டாவாக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சேம் அதே தான் சொல்றேன். இப்ப நான் எப்படி உங்களுக்கு நான் என்ன பெட்டல ட்ரேட் பண்றது நீங்க ரொம்ப நல்லா பாக்குறோம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ டைம் அது வரும்பொழுதும் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்றது. இப்ப நான் லாஸ்டா ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். சோ ஒன் அந்த மார்க் டெக்லஸ் வச்சு ஒன்ஸ் சிக்னல் வந்துருச்சுன்னா என்ட்ரி, அவ்வளவுதான். அது திங்க் பண்ணாதீங்க அடுத்து அப்படின்றது. இப்ப நான் சொன்ன பாத்தியா, பால் வந்துச்சா நீ சுத்து, அது புல் டாஸா கிரவுண்ட் பிச்சா அது ஷார்ட் பிச்சாலாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றத சொல்ற மாதிரிதான். சோ இப்ப இந்த டேட்டா வந்து எப்படி அங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப நான் இந்த மெத்தட ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இதை நான் ஒரு சம்பவம் நான் வந்து தேவையான அளவுக்கு நான் பேக் டெஸ்ட் எடுத்திருக்கேன். சோ நான் அப்போ வந்து ரியல் டைம்லயே வந்து ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து நான் இதுல ட்ரேட் பண்ணிருக்கேன். சோ அதுலயும் எனக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கு. சோ அதுக்கப்புறமாவும் நான் இப்பயும் வந்து இந்த டேட்டாவை நான் ஏன் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சர்ல என்னுடைய இதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் டே பை டே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது தெரிய வரும்னா, சோ என்னுடைய நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் எவ்வளவு, அது மேக்ஸிமம் எவ்வளவு ப்ராஃபிட் கொடுக்கும், மேக்ஸிமம் எவ்வளவு லாஸ் கொடுக்கும், மேக்ஸிமம் எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோ இன் லாஸ் வரும், மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எவ்வளவு, இது எல்லாமே என்கிட்ட டேட்டா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அது நான் சொல்ற மாதிரிதான், அந்த என்ட்ரிக்கு வந்துச்சுன்னா நான் கண்ண முடின்னு சுத்துற மாதிரி, அந்த என்ட்ரி வந்துச்சுன்னா நான் என்ட்ரி எடுப்பேன். என்ட்ரி வந்துச்சுன்னாதான், இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம், என்ட்ரி வந்தாதான் நம்ப இஷ்டத்துக்கு கிடையாது. சோ அப்ப இந்த என்ட்ரியை வந்து எப்படி நான் பிலீவ் பண்றேன் அப்படின்னா, நான் அந்த அம்பையரை பிலீவ் பண்ற மாதிரி தான். இங்க நான் என்னுடைய டேட்டா பாஸ்ட் டேட்டாவை தான் நான் பிலீவ் பண்றேன். சோ அப்போ இதுதான் நம்ம பேக் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் பேக் டெஸ்ட் முக்கியம்னா, அப்படி பேக் டெஸ்ட் ரிசல்ட் இருந்தா மட்டும்தான் உங்களால அதை நம்ப முடியும். சும்மா யாரோ சொன்னதுன்னா, நானே சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் யாராலையும் நம்ப முடியாது. அப்ப அந்த பேக் டெஸ்ட் ரிசல்ட்ட நீங்க ட்ரேட் பண்ற சிஸ்டம் மெத்தட்ல நீங்க அந்த பேக் டெஸ்ட் ரிசல்ட்டை எடுங்க. அப்ப அந்த பேக் டெஸ்ட் ரிசல்ட் எப்படி எடுக்கிறது சார்? இப்ப நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜினா நீங்க ரெடிமேட் அந்த ஆமி ப்ரோக்கிங் அது இதுன்னு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, நீங்க போயிட்டு போறோம். இப்ப டைரக்ஷனல் பையிங் அண்ட் செல்லிங்க்கு சில ஆக்சுவலி நான் பண்ற மெத்தடே பேக் டெஸ்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம டைம் மிஷின்ல பின்னாடி போய் ஒரு அஞ்சு வருஷம் வச்சுட்டு அங்கிருந்து எல்லாம் கொண்டு வந்து நம்ம பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, அதுக்குதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒன் இயர் எந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம ஒரு லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு லாட் டூ லாட்ல ட்ரேட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் இப்ப நான் ஏன் ஒவ்வொரு வாட்டி நம்ம என்னுடைய என்ட்ரி வந்துச்சுன்னா நான் கண்ண மூடிட்டு ஏன் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்றத இவந்தோ நான் வந்து குரூப்ல இதை அப்டேட் பண்ணா கூட அது சில பேரால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அது வருமா வராதான்னு அவங்களுக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியும். ஐ ஆம் த அம்பையர் ஆஃப் மை சிஸ்டம். சோ அந்த டேட்டா தான் இப்ப எதனால நான் இந்த டேட்டா வச்சேன். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது வந்து ஆக்சுவலி 2023 ஜூனோட டேட்டா. ஒரு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜூன்ல நான் ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கேன், இப்ப பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 11 ட்ரேட் எடுத்திருக்கேன், 5 ட்ரேடு தான் ப்ராஃபிட்டபிள், 6 ட்ரேடு லாஸ், மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் 20. இப்போ இது வந்து நான் இது வரைக்கும் சொல்றேன், என்னுடைய அதிகபட்சம் இதுல 20 இருக்கு, நான் அதிகபட்சத்துல இந்த 25-30 பாயிண்ட் மேல மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் போகாது. அப்ப நான் ஒரு 100 குவாண்டிட்டில ட்ரேட் பண்றேன்னா பர் ட்ரேடுக்கு வந்து 3000 ரூபாய்க்கு மேல ஸ்டாப் லாஸ் போகாது. சோ அதிக மேக்ஸிமம் இதுதான் வந்து. சோ ஒருவேளை நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்னா எவ்வளவு மேக்ஸிமம் ப்ராஃபிட், இது இந்த மாசத்துது. சோ இப்படி நான் வந்து டேட்டா ஒவ்வொரு வாட்டி, இப்ப நான் மேக்ஸிமம் எந்த கண்டினியூ எத்தனை ட்ரேட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா 3 ட்ரேட் லாஸ் ஆயிருக்கு. இப்படி ஒரு டேட்டா எவ்ரி மந்த், இது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை இப்படி எல்லாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ப்ராஃபிட் வந்துருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள், இப்ப இந்த மாசம் கரண்ட்லி பேசலாம், இப்ப 7-3 இருந்து ஆல்மோஸ்ட் 22 வரைக்கும் வந்து இப்ப இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு இல்லையா. சோ இப்ப இதுல மாசம் முடிஞ்சாதான் நம்பர் ஆப் ஓவரால்லாம் எழுத முடியும். இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப 7-3 வந்து இந்த டேட்டா இருக்கு, மேக்ஸிமம் நான் ஸ்டாப் லாஸ் 25 அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இதுல எங்கேயுமே பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 27-26 மேபி 30 வரைக்கும் போயிருக்கு. இதுதான் என்னுடைய இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட்ல எல்லாம் 27 இருந்துச்சு. அது வந்து எப்படி நான் அந்த மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் ஒரு என்ட்ரி, இதுதான் என்னுடைய என்ட்ரி அப்படின்னா, நானா என் இஷ்டத்துக்கு எல்லாம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து நான் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டேன். சோ என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருக்கும். சோ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா என்னுடைய
எஸ்எல்ஆர் இருக்கும். அப்ப அது வந்து ஒவ்வொரு டைமும் வேரி ஆகலாம். ஓகேவா? அப்ப அது என்ன வேரி என்ன இருக்கோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணணும். சோ அதனால இப்ப என்னுடைய மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வந்து 30. அப்ப நான் 100 குவாண்டி ஒரு எக்ஸாம் 2 லாட்ல பண்றேன்னா 3000 மேல ஸ்டாப் லாஸ் போகாது. அப்ப எனக்கு ஒரு மேக்ஸிமம் மேக்ஸிமம் போனாலும் இவ்வளவுதான் வரும் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு ஃபார்வர்டா ட்ரேட் நகர்ந்து போகும்போது நம்ம வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுவோம், அது இன்னும் கம்மியாகும். பட் மேக்ஸிமம் அப்படின்றது இதுதான். சோ அப்போ ஒருவேளை வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா, என்னுடைய சிஸ்டம் படி பாத்தீங்கன்னா மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 50 பாயிண்ட்ஸ் அதிகமா இந்த மாசம் வந்திருக்கு. பட் சம்டைம் பாத்தீங்கன்னா 60 அந்த மாதிரி எல்லாம் கூட வந்திருக்கு. பாத்தீங்கன்னா 21-3 அன்னைக்கு பாத்தீங்கன்னா 64 பாயிண்ட் மேக்ஸிமம் வந்திருக்கு. அதாவது ஒன் சைடா கண்டினியூ ஃபாலோ ஆச்சுன்னா 100 பாயிண்ட் வந்திருக்கு. ஸ்ட்ரைக் மாத்தும் போது அடுத்த ஸ்ட்ரைக்லயும் போயிருக்கேன். சோ அது மாதிரி எல்லாம் வந்திருக்கு. சோ நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் பத்தி நம்மளுக்கு கவலைப்பட போறது அதை நான் சொல்றேன். 6 போற மாதிரி அது போகும். சோ நம்பர் ஆஃப் ப்ரோ எத்தனை கண்டினியூவா எத்தனை ட்ரேடு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து இந்த மாசம் 4 ட்ரேட் கண்டினியூவா லாஸ் ஆயிருக்கு. இன்னொரு வாட்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 ட்ரேட் ஆயிருக்கு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு 7 ட்ரேட் 11 ட்ரேட் எல்லாம் கண்டினியூ லாஸ் ஆயிருக்கு. சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ட்ரேடுக்கு வந்து 3000 ரூபாய் ஒரு ட்ரேடுக்கு நான் லாஸ் ஆகுதுன்னா, கண்டினியூவா எனக்கு 11 ட்ரேடு லாஸ் ஆகுதுன்னா கூட எனக்கு வந்து 33,000 வந்து கண்டினியூ ட்ராடவுன் லாஸ் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்றது என்னுடைய டேட்டாஸ் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே ஓவராலா எடுத்தாலும் மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து இன்னைக்கு இந்த மாசம் எவ்வளவு போயிருக்கு, இது ஆஸ் ஆஃப் நவ வந்து 1800 வந்து 18,100 வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு. இது வந்து எப்படி இந்த டேட்டாவை நான் எடுக்கணும்ன்றதுக்காக தான் சொல்ல வரேன். சோ இப்படி என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கும்போது எனக்கு தெரியும் 11 ட்ரேடுக்கு மேல இது வரைக்கும் அது அதை தாண்டி கூட வரலாம், அது வந்து நான் இல்லைன்னு சொல்ல வரல. சோ மேக்ஸிமம் வந்து 11 ட்ரேடுக்கு மேல இது வரைக்கும் கண்டினியூ லாஸ் போனது இல்ல. இப்ப கண்டினியூ ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. கண்டினியூ வின்னிங் ட்ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8-9 ட்ரேட் வந்து கண்டினியூவா இதுவா இருக்கு. இப்ப கண்டினியூ 9 ட்ரேட் போச்சுன்னா 10th ட்ரேட் லாஸ் ஆகும்லாம் சொல்ல வரல. இது ஒரு இந்த ஒரு டேட்டாலாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க இந்த சிஸ்டத்து மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சோ நம்ம டெக்னிக்கல் மெத்தடுல ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டெக்னிக்கல் மெத்தடுக்கும் பேக் டெஸ்டுக்கும் எவ்வளவு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சோ பேக் டெஸ்ட் பண்ணாத நீங்க சுயமா பேக் டெஸ்ட் பண்ணாத எந்த ஒரு மெத்தட்லயும் 1 ரூபாய் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்றது சரியில்லாத ஒரு விஷயம். எப்படின்னா அதை யாரை நம்பி பண்றீங்க? இன்ஸ்டாகிராம்ல பார்த்த ஒருத்தர் நம்பி பண்றீங்களா, இல்ல யூடியூப்ல வந்த ஒரு டெக்னிக்கல் மெத்தட் பார்த்து நம்புறீங்களா? சோ அப்ப அந்த பேக் டெஸ்ட் ரிசல்ட் வந்தா மட்டும்தான் நீங்க தைரியமா ட்ரேட் பண்ண முடியும். அதை வந்து நீங்க ரெகுலர் பேசிஸ்ல இந்த மாதிரி டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட காலமாவது அப்படின்றது பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அதுல ஒரு நம்பகத்தன்மை வரும். அப்பதான் நீங்க என்ட்ரி வந்து குதிங்கன்னா குதிப்பீங்க. இல்லனா உங்களுடைய இப்போ என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு நீங்க இந்த என்ட்ரி நான் வந்ததுக்கு அப்புறமும் நான் வந்து நான் கவலைப்படாம எடுப்பேன் அப்படின்னா எனக்கு தெரியும் இது இது ஆனா இதா ஆக போகுது இதா போக போகுதுன்னு. இந்த நம்பிக்கை வந்துடுச்சுன்னா நீங்க யார் தடுத்தாலும் உங்களுடைய என்ட்ரியை ஸ்டாப் பண்ண முடியாது. சோ ஏதோ ஒரு மெத்தட் கத்துக்கிட்டாலும் அந்த மெத்தடோட அதுல பேக் டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும்ன்றதா அந்த வீடியோவோட சாராம்சம். சோ அந்த அம்பையர் ஸ்டோரி ஞாபகம் வச்சுங்க, அதுதான் வந்து உண்மையான நம்ம ஒரு ட்ரேடர்ல ப்ரோ ட்ரேடரா ஆகிறதுக்கு. மற்றபடி வந்து நீங்க இன்னொருத்தரோட மெத்தடை எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணாலும் அதுல உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் வராது. அதே மாதிரி இந்த ஒரு வாரத்தையும் மைண்ட் பண்ணிக்கிங்க, பேக் டெஸ்ட் பண்ணி எந்த ரிசல்ட் பார்க்காத எந்த ஒரு மெத்தட்லயும் 1 ரூபாய் கூட நீங்க பெட் பண்ணாதீங்க. அதாவது நாளைக்கு வந்து இது இப்படி போவோம் அது அப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் தோ ஆர்பி ரிசல்ட் வருது, ஃபெட்மீட் ரிசல்ட் வருது, அதனால இப்படி நடக்கும்னு சொன்னா கூட லாஸ்ட் 10 ஃபெட்மீட்டோட ரிசல்ட்டோட அவுட்கம் உங்களுக்கு தெரியுமா? அந்த அவுட்கம்ல வந்து கேப் அப் வச்சா கேப் டவுன் வச்சா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சோ இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதுல பண்ணுங்க. அப்ப எனக்கு தெரியும் 10 ஃபெட்மீட் ரிசல்ட் வந்துது, அதுல வந்து 5 வாட்டி கேப் டவுன் ஆச்சு, 5 வாட்டி கேப் அப் ஆச்சு, 4 வாட்டி வந்து பிளாட்ல ஆச்சு, அப்ப பிளாட்ல ஆகும்போது இவ்வளவு லாஸ் அப்படின்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். இல்லன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching.